இது வந்து இன்னைக்கு சுரசரஸ்வதியுடைய லெவல் ஃபோர் துரியா அதனுடைய டெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு பாடம் வந்து சுபாஷிதானி படிக்கிறேனா யாராவது அகிலாஜி படிக்கிறேனா வித்யா நாம நரசிய ரூபமதிக்கம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி विद्या சுகரி வித்யா

சோ வந்து வித்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித்யா நாம வித்யாங்கிறது என்ன அப்படின்னா நரசிய ரூபம் அதிகம் ஒரு நரனுக்கு வந்து அவனுடைய அழக வந்து மேம்படுத்துறது அப்படின்னா அவ வந்து அழகுங்கிறது இட் டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி வித் த அப்பியரன்ஸ் ஆர் த பிசிக் இட் ஆல்சோ நாலேஜபிளா இருந்தாலே அவளுக்கு வந்து அந்த ரூப பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ வித்யா நாம ரசிய ரூபம் அதிகம் அதிகம் ரூபம் நரசிய பிரச்சன குப்தம் தனம் அதுக்கப்புறம் அது எப்படி அப்படின்னா பிரச்சன்னம்னா மூடப்பட்ட ரொம்ப சேஃபா இருக்கிற ஒரு குப்தம் அப்படின்னா ரக்ஷித்தம்னு அர்த்தம் சோ ரொம்ப பார்த்து கொள்ளப்படுகின்ற ஒரு தனம் எது அப்படின்னா அதுதான் வித்யா சரியா வித்யா போககரி யஷக சுககரி வித்யா குரு வித்யா போககரி அப்படின்னு சொல்லும்பொழுது போகத்தை செய்வது வித்யா யஷஹா சுககரி யஷஸ் அப்படி யஷஸ்னா புகழ் அது வந்து சுகத்தை செய்வது அதுவும் இது வித்யா சோ வந்து மேலும் என்ன வித்யா மூலமாக உங்களுக்கு வந்து போகங்களை அனுபவிக்கிறது அப்படின்னா போகங்கள் அப்படின்னா நாட் ஒன்லி த மெட்டீரியல் பிளஷர் எல்லா விதமாக இயலோக சுகம் ஐகம் எல்லா சுகத்தையும் போகங்களையும் சுகங்களையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா வித்யா அப்புறம் வித்யா என்ன அந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா குருனா குரு குருக்கெல்லாம் குரு அப்படின்னா கு அதை எல்லாவிடையும் மேன்மையானவர் அப்படின்னா அந்த வித்யைக்கு அழிவுங்கிறது கிடையாது வித்யா பந்து ஜனக விதேச கமனே விதேச கமனே ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது நமக்கு பந்து ஜனக உறவுகாரா யாரு அப்படின்னா வித்யா அந்த ஊர்ல நமக்கு வேற யாரும் உறவு இல்லாட்டியும் நம்ம கத்தண்ட வித்தியானது நம்மள என்னைக்குமே கைவிடாது அது வந்து இட் இஸ் சோ இன்ஹரண்ட் வித் இன்ஹஸ் அத வந்து நம்ம வந்து பொருள் வச்சிருந்தாலும் குடுங்கின்றுவான் ஷேர் மார்க்கெட்ல பைசா போட்டா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இறங்கிடும் தனத்தை சேமிச்சுட்டோம்னா திருட வந்து திருடின்னு போயிடுவான் ஆனா நமக்கு இருக்கிற வந்து வித்தை அப்படிங்கிறது நம்ம இருந்து யாராலையும் பிடிக்கவே முடியாது சோ விதேச பந்து பந்துஜனஹ வித்யா வெளிநாட்டுக்கு போகும்பொழுது நமக்கு வந்து பந்து ஜனா யாரு அப்படின்னா அதுதான் வித்யா வித்யா பரா அப்படின்னா வித்யா வித்யாங்கிறது அறிவு நாலெட்ஜு ஞானம் அத சொல்றான் வித்யா ராஜசு பூஜ்யதே நகிதனம் ராஜாள் கிட்ட அப்படின்னா ஒரு ஸ்காலர்லி பிளேஸ்ல வந்து உனக்கு நீ கையில எவ்வளவு மோதிரம் போட்டு யாரும் பாக்க மாட்டா உனக்கு என்ன ஞானம் இருக்கு உன்னால எவ்வளவு வந்து அங்க நடக்கிற வாத சம்வாதத்துல எவ்வளவு வந்து உன்னுடைய உற்பத்திய வந்து செலவு பண்ண முடியறது அப்படிங்கிறது வித்யா அதனால வித்யா ராஜசு பூஜ்யதே ராஜசு வித்யா பூஜ்யதே நகிதனம் ராஜாக்கள் கிட்ட எது பூஜிக்கப்படுகின்றது அப்படின்னா வித்யா பூஜ்யதே நகிதனம் அங்க வந்து நீ பணக்காரனா ஏழையாங்கிறது பாக்க போறது இல்லை ஏன்னா அங்க வந்து ஞானத்துக்கு தான் வேலை வித்யா விஹீனகா பசுபு வித்தியை இல்லாதவன் எதுக்கு சமானமானவன் அப்படின்னா ஒரு பசுவுக்கு சமானமானவன் ஒரு அனிவல் ஒரு 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 அதாவது பசுக்களும் சாப்பிட்றது நம்மளும் சாப்பிடுறோம் பசுக்களும் அதுக்கும் சுகம் துக்கம் எல்லாம் இருக்கு நமக்கும் இருக்கு இன் வாட் வேர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பசு அப்படின்னா நமக்கு வந்து ஞானம் அப்படிங்கறத ஒண்ணு எக்ஸ்ட்ரா அக்வைர் பண்ணிக்கலாம் அவைகளுக்கு அந்த ஆறாவது அறிவுன்னு சொல்றா இல்லையா அது வந்து அவளுக்கு அந்த பசுக்களுக்கு கிடையாது சில பசுக்கள் இப்போ இருக்கிற யானைகளோ நாய்களோ ஏதோ வந்து அது ட்ரைனிங் கொடுத்தா அந்த மாதிரி வருதுகள் இருந்தாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஜீவனானவன் நம்ம மனித சரீரத்தை எடுத்துட்டு இருக்கவா வந்து அந்த அளவுக்கு பசு அளவுக்கு கீழே கிடையாது இல்லையா சோ வித்யா விஹீனக யாரு அப்படின்னா பசு வித்யை இல்லாதவன் யாருக்கு சமானம் அப்படின்னா ஒரு பசு ஒரு பசுவுக்கு ஒரு பசுனா ஒரு அனிவன் ஒரு 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 மிருகத்துக்கு சமானமானவன் அப்படின்னு சொல்றான் சோ வந்து ஒரு 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 தான் ஒருத்தருக்கு அழக கொடுக்கும் அது எப்படி வந்து பொக்கிஷமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தனம் அதுதான் போக போககரி அதான் சுககரி வித்யா குருணாம் குரு பந்துஜனகா விதேச கமனே வித்யா வித்யாவானது பந்துஜனகா எப்போ அப்படின்னா விதேச கமனே வெளிநாட்டுக்கு போகும்பொழுது உன் இடத்துல இருந்து நீ இடம் மாறினாலே உனக்கு வந்து வாக்ஷத்தியும் உனக்கு வந்து பேச்சு சாமர்த்தியம் இல்லைன்னா பழக்க முடியுமா முடியாது சோ வித்யா தேவதா உத்கிருஷ்டமான ஒரு தேவத வித்யா ராஜசு பூஜ்யத்தை வித்யானது ராஜாக்கள் உடைய ஒரு சபையில பூஜிக்கப்படுகின்றது தனம்ங்கிறது இல்ல வித்யா விஹீனக இந்த ஃபஸ்ட் ஸ்லோகத்தினுடைய இப்ப வந்து இதுல வந்து பதம் பை பதம் தேவையில்லை சோ வித்யா நாம நரசிய ரூபம் அதிகம் பிரச்சன குப்தம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அது யுக்த இருக்கு பிர உபசர்கம் சத்துங்கிறது தாத்து இத்த பிரத்தேயம் போக கரி வந்து போக கரி கரி ரெண்டுமே போகானு கரோதி இது போக கரி போகம் கரோதி இது போக கரி சுகம் கரோதி இது சுக கரகான்னு வந்துட்டு ரெண்டுத்துக்கும் டாப்பு போட்டு உங்களுக்கு வந்து கரின்னு ஆயிடும் ஏன்னா வித்யாவுக்கு போறதுனால அப்ஜெக்டிவா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வித்யா ஜனகா விதேச கமனே வித்யா பரா பராதேவதா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராஜசு வித்யா பூஜை பூஜ்யத்தை நகிதனம் சரியா பூஜ்யத்தைங்கிறது பூஜ் தாத்து லட்டு ஆத்மனை பிரதம புருஷ ஏகவச்சனம் விஹீனக வந்து வி உபசர்க்கம் ஹாங்கிறது தாத்து அதுவும் யுக்த பிரத்யத்துல இருக்கு விசேஷேன விஹீனகன்னு சொல்லிக்கலாம் சரியா விக்கிர வாக்கியம் பார்த்தேன்னா பிரச்சன்னகுப்தம் வந்து உங்களுக்கு பிரச்சன்னம் ச குப்தம் ச பிரச்சனகுப்தம் ஸ்ரீலிங்கத்துல மாத்தி போகரி அதே மாதிரிதான் சுக கரீ விதாவிஹீன்கிறது விதைய விதாவிஹீனாக்கா நரசம் அதிக்கம் பிரச்சன்னுப் தனம் விதையோகி யசஸ் சுககரி விதையுருணம் குரு விதையுஜனோ விதேசமனை விதையாத்த விதையராஜசூ பூஜ்யத்தை நகிதனம் விதையவின பசு यः प्रीणयेत् सुचरितैः पितरं सः पुत्रः hmm. यत् भर्तुः एव हितम् इच्छति तत् कलत्रं hmm. तं मित्रम् आपदि सुखे च समक्रियं यत् एतत् त्रयं जगति पुण्यकृतः लभन्ते यः प्रीणयेत् सुचरितैः पित्रं सः पुत्रः स यः पुत्रः சுச்சரிதைஹி பித்தரம் பிரீணையேத் எந்த நூறு எந்த ஒரு தான் அண்மையும் அதுக்கு எந்த ஒரு பிள்ளையாக புத்திரஹா எந்த பிள்ளையானவன் ஆஹ் தன்னுடைய நல்ல ஒரு சச்சரித்தங்களினால் பித்தரம் அப்பாவை ய பிரீணையேத் சக புத்திரஹா எவன் வந்து பிரீணிக்கிறானோ எவன் வந்து என்ன சொல்றது சந்தோஷப்படுத்துறானோ அவன் தான் புத்திரன் அவன் தான் புத்திரனுக்கு ய எது ஹிதம் இச்சதி தத் கலத்ரம் கலத்திரம்ங்கிறது ஒஃப் நபும்சகலிங்கம் அது எந்த ஒரு எந்த ஒரு ஸ்திரீயானவள் எந்த ஒரு ஒய்ஃபானவள் பர்தூரேவ ஹிதம் இச்சதி ஹஸ்பண்டனுடைய ஹிதம்னா நன்மை அதை விரும்புகிறாளோ அவதான் கலத்ரம் தத்து கலத்திரம் அப்படின்னா சாயேவ கலத்ரம் நடத்தும் அவ தான் ஒய்ஃபு யா யா பர்து தத்து கலத்ரம் அப்படிங்கிறது கலத்திரம்ங்கிறது நபும்சகலிங்கிறதுனால யா பாரியா பர்த்து ஏவ ஹிதம் இச்சதி சா ஏவ பாரியான்னு புரிஞ்சுக்கணும் சரியா தன் மித்திரம் ஆபதி சுகேஜ சமக்ரியம் எது அதுதான் அவன்தான் மித்திரம் மித்திரம் திருப்பி மித்திரம் ஆபதி ஆபதி அப்படிங்கிறது ஆபத்து சமயத்துல சுகேஜ சுகத்திலையும் சமக்கிரியம் எது சமமான ஒரு விவகாரம் யாருக்கு இருக்கோ அதாவது சந்தோஷமா இருக்கும் பொழுது வந் விடுறது துக்கமா ஆகும் பொழுது துக்கத்திலையோ இருக்கும் இருக்கும்பொழுது விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் ஃப்ரெண்டே கிடையாது என் ஒருத்தன் சுகத்திலையும் துத்தத்திலையும் சமமா நம்மளோட இருக்கானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுதானே சாருதத்தன் வந்து புலம்புறான் மிருச்ச கட்டிக்கத்துல ஏதத்ரயம் ஜெகதி புண்ணிய லபந்தே இது மூணும் அதாவது நல்ல புள்ள நல்ல பொண்டாட்டி நல்ல மித்திரன் இது மூணு யாருக்கு கிடைக்கும் ஜகதினா இந்த உலகத்துல புண்ணிய கிருத்தகா ஏதத்ரயம் லபந்தே புண்ணியம் செஞ்சவாதான் இந்த மூணுத்தையும் அடைவா அதுதான் இந்த ஸ்லோகம் சரியா இருக்கா ஆஹ் சோ இதுல வந்து நீங்க வியாக்கரணம் பார்த்தீங்கன்னா தாத்து விதிலிங் லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் லபந்தே அப்படிங்கிறது லப்பு தாத்து லட்லகாரம் ஆத்மனேபதி பிரதம புருஷ ஏகவச்சனம் சுச்சரித்தம் அப்படிங்கிறது சூங்கிறது உபசர்க்கம் சரதாத்து இத்த பிரத்தயத்துல இருக்கு ஆபத்துங்கிறது ஸ்திரீலிங்கம் சரியா ஆபதி புண்ணிய கிருத்து அப்படிங்கிறது கிரு பூதே வெப்பு அப்புறம் வந்து விக்கிரவாக்கியம் பார்த்தேன்னா சுச்சரித்தைஹி சோபனம் சரிதம் சுச்சரிதம் தைஹி சுசரிதைஹி சமக்ரியம் அப்படிங்கிறது சமானா கிரியா எஸ்ய தத்து மித்ரனுக்கு அப்செக்டிவா சமா சமாக்ரியான்னு சொல்லாதீங்க சரியா சமானா கிரியா எஸ்ய தத்து சமக்ரியம் புண்ணிய கிருத்து அப்படிங்கிறது புண்ணியம் கிருதவான் இது புண்ணிய கிருத்து மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் கிராமர் தான் இல்லையா யா விபக்தி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல கலத்தரங்கிறது சகலிங்கம் ஆபத்துங்கிறது ஸ்ரீலிங்கம் ஆபதி சுகே இது ரெண்டுமே சப்தமியில இருக்கு சரியா அந்த ஓகேவா ஏதத்ரயம் ஜெகதி ஜகதிங்கறது ஜகத்தில் ஜகத் ஜகதி ஜெகந்தின்னு வரும் சப்தம் ஜெகதிங்கிறது சப்தமியில இருக்கு ஜகதி ஏத்தத்யம் புண்ணிய கிருத்தகான் லவந்தே ஓகேவா அடுத்தது படிங்க ஸ்லோகம் அகிலாஜி படிங்க

அப்புறம் வந்து அருஜம் அப்படின்னா எந்த ஒரு வியாதியும் இல்லாம இருக்கும் யா யாவது ஜரா தூரத்தாக அந்த கிழட்டு தன்மைங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இன்னிலேருந்து நான் கிழவன் ஆயிட்டேன் இன்னிலேந்து நான் கிழவி ஆயிட்டேன்னு யாருக்குமே ஒரு பிரதீதி வராது என்னைக்கு உங்களால கார்த்தால எழுந்து உங்க காரியங்களை பண்ண முடியலையோ உடம்பு இடம் கொடுக்கலையோ அன்னிலேருந்து உடம்பு பலவீனமா எடுத்துக்கிறத நம்மளே புரிஞ்சுப்போம் சோ அது என்னைக்கு வருங்கிறத நான் மூணு மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஜராங்கிறது வில் நாட் at this this age and this time it's not the number அது வந்து இருக்கு வியாதியால பீடிக்காம இருந்ததுன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே முடியும் யாவது ஜரா தூரத்தக அப்படின்னா அந்த ஜரைக்கு ஆரத்துக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்னு சுவாஸ்தியம் இன்னொன்னு வந்து ரோகம் இல்லாத சோ அதனால ரெண்டுத்தையும் முதல்ல கொடுத்துட்டு ஜராவை பின்னாடி போட்டிருக்காரு யாவத் ஜரா தூரத்த யாவது இந்திரிய சக்தி அப்ரதிகதா யாவது கஷய நான் சோ யாவது யாவத் காலம் என்ன அப்படின்னா இந்திரிய சக்தி இந்திரியா இந்திரியங்களினுடைய சக்தியானது அப்ரதிகதா இந்திரிய சக்தினா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம கண்ணால பாக்குறோம் காதால கேக்குறோம் மூக்கால நுகர்றோம் சோ இந்த இந்த பஞ்சேந்திரியங்களினுடைய சக்தி வந்து அப்ரதிகதா பிரதிகதானா கொல்றதுன்னு அர்த்தம் பிரதிகதம்னா ஒரு 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 தடங்கள் ஒரு அதுக்கு ஒரு பிரேக் அப்ரதிகதா அப்படின்னா யாவத் யாவத் காலம் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களனுடைய சக்தியானது ஒரு குறைவு இல்லாம செயல்படுறதோ யாவது க்ஷயா நான் ஆயுஷகா ஆயுஷானது யாவத் காலம் க்ஷயமாகாம இருக்கும் சரியா ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியக பிரயத்னோ மஹா ஆத்மஸ்ரேயசி ஆத்மாவினுடைய ஸ்ரேயஸின் பொருட்டு ஸ்ரேயசில் தாவதேவ விதுஷா காரிய மகான் பிரயத்னக காரிய ஒரு பெரிய பிரயத்னமானது விதுஷா விதுஷக்கள் அந்த வித்வான்களினால அப்படின்னா அந்த தன்னை தன்னை வந்து மேன்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஜனங்கள் விதுஷ் வித்வான்னு தான் அதாவது வித்வான்னா பெரிய ஸ்காலருங்கிற மாத்திரம் இல்ல நான் வந்து திருப்பி திருப்பி என்ன இப்போ இருந்துட்டு போறேன் நான் அடுத்த ஜென்மம் குருடனா இருந்துட்டு போறேன் எனக்கு பாப்பத்திலயும் நம்பிக்கை இல்ல புண்ணியத்திலயும் நம்பிக்கை இல்ல எந்த ஒரு கர்மாலையும் நம்பிக்கை இல்லை நான் எதுலயுமே எதை பத்தியும் பயப்பட போறது இல்ல அப்படிங்கிறவனை பத்தி இங்க பேச்சே இல்லை எவன் ஒருவன் தன்னுடைய ஆத்மனகா சிரேயசி தன்னுடைய ஆத்மாவினுடைய சிரேயசியில் ஈடுபாடு உடையவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட நான் விதுஷா மகான் டு பி பெரியேட் சரியா சந்தீப்தே பவனே தூ கூ கவனம் பிரதி உத்தியம கீத வீடு வந்து அப்படியே பத்தி எரிஞ்சு இருக்கு சந்தீப்தே பவனே பவனமானது பவனம்னா வீடு மா உன்னுடைய பில்டிங் சந்தீப்தே பவனே தூ எந்து கொண்டிருக்கின்ற அந்த பவனத்தில் கூப்ப கணனம் இப்போ வீடு எரிஞ்சுட்டு இருக்கு அப்ப போய் நான் வந்து கிணறு தோன்றேன் கூப்பம்னா கிணறு கணனம்னா தோன்றது சோ கூப்பணம் கணனம் பிரதி உத்தியமஹா கீதா உத்தியமாகனா எஃபர்ட் சோ மேக்கிங் அன் எஃபர்ட் டு டிக் அ இஸ் ஆன் ஃபயர்னா இட் டசன் மேக் இன் சென்ஸ் சோ அதுக்கு முன்னாடியே நீ வந்து அதுக்கு முஞ்சாகரதியா எப்படி வந்து ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் இப்ப வந்து ஃபயர் எக்ஸ்டிங் விஷர் எல்லாம் வச்சிருக்காலும் எப்படி வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமோ தைனந்தினிக்க நாளைக்கு தயிர் வேணும்னா இன்னைக்கு துவைக்கணும்ல ஸோ ஒவ்வொரு நம்மளோட எவ்ரி காரியத்துக்கு நமக்கு வந்து பி மேக் அன் எஃபர்ட் அட் ஹோம் அதே மாதிரிதான் ஆத்மாவினுடைய ஸ்ரேயஸுக்கும் நம்ம வந்து டே ஒன்லேந்து பிரயத்தனம் பண்ணணும் நமக்கு வந்து உடம்பு தலைஞ்சு போயிடுதோ இல்லைன்னா வியாதி வியாதினால பீடிக்கப்பட்டோமோ வா கேட்டத்தன்மை வந்து கொடுத்தோ இந்திரிய சக்திக்கு வந்து கிரகிக்கிற சாமர்த்தியம் போயிடுச்சு ஆயுஷு ஆனந்த் குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற சமயத்துல நமக்கு வந்து நம்ம மனசோ நம்மளுடைய புத்தியோ இந்த மாதிரிய காரியங்கள்ல ஈடுபடாது அஹ் அப்போ வந்து வாட் இஸ் யூஸ் அதனால ஆத்மனக ஸ்ரேயசி விதுஷா காரியா மகான் பிரயத்னகா அந்த மாதிரி நம்ம கடைசி காலத்துல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொன்னோம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து கம்பேரிசன் எப்படி கொடுக்கறாரு அப்படின்னா சந்தித்தே பவனே தூ வீடு எரிஞ்சுன்னு இருக்கும்போது கூப்ப கணனம் பத்தி உத்தியமகா கீதாட் ரொம்ப சிரிப்பா வரலையா வீடு இப்ப எரிஞ்சுட்டு இருக்கும்போது இரு இரு நான் கணத்தை தோண்டி ஜலம் இப்ப எடுத்து விடுறேன்னு ஒருத்தன் வெயிட் பண்ணனா அது வரைக்கும் அக்னி அப்படியே ஆக்காம இருக்குமா அந்த இடத்த இல்ல இல்ல சோ அதே மாதிரிதான் இது எல்லாமே சரியா இருக்கா उक् अन्वयम् न यावत् इदं शरीरं स्वस्थम् इदं शरीरम् अरुजं यावत् जरा दूरतः भवति च शक्तिः भवति आयुषः न क्षयः तावदेव विदुषा आत्म तावदेव विदुषा आत्मश्रेयसी மகான் பிரயத்னா காரியக அப்படின்னு இது பூரா இதுல கொண்டு வந்து முடிக்கணும் மூணாவதுல அது கடைசியில இட்ஸ் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பவனே சந்தீப்தே சதி பவனமானது எரிந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் கூப்ப பிரதி உத்தியமஹா தீதிருஷா இத வந்து வெள்ள கனனம் பண்றது டிக் பண்றது தோன்றது கிணத்துக்காக ஜலத்துக்காக கிணத்த கிணறு தோன்றேன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்றான் புரியத்தா இதுல வந்து நீங்க சாரி ஆ இதுல வந்து ஒரு நிமிஷம் வந்து என்ன அப்படின்னா இங்க வியாக்கரண விசேஷம் பார்த்தேன் அருஜம் அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்ரீ ஜகாராந்த ஸ்திரீலிங்கம் பட் இங்க வந்து சரீரத்துக்கு அது வந்து அட்ஜெக்டிவா வர காரணத்தினால அத நபும்சகலிங்கமா மாத்தி இருக்கும் நபும்சகலிங்கம் பிரதமாவி பக்தி ஏகவச்சனத்துல இருக்கு சக்தி அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்ரீ லிங்கம் அப்ரதிகதாங்கிற இடத்துல அ பிரதி ரெண்டும் உபசர்கம் ஹன்னுங்கிறது தாத்து யுக்த பிரத்தேகம் அது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு ஏன்னா சக்திக்கு போது அது சக்திஹிக்கு ஹிக்கு காரியஹா அப்படிங்கறது கிருஞ்ஜி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சந்தீப்தே சந்தீப்தே அப்படிங்கிறதுல சம்ம உபசர்க்கம் தீப்புங்கிறது தாத்து இத்த பிரத்தயம் சப்தமியில இருக்குது கனனம்ங்கிறது கண் தாத்து லுட்டு கனனம் ஜனனம் அந்த மாதிரி பிரத்யுத்தியமஹா அப்படிங்கிறது பிரதி உத்து உபசர்க்கம் யம தாத்து கை பிரத்தயம் விக்கிர வாக்கியம் பார்த்தேன்னா அருஜம் அப்படிங்கிறது நாஸ்தி ருக்கு எஸ்ய தத்து சரீரத்துக்கு போறதுங்கிறதுனால அருஜம்னு அதுக்கு போய் சேர்ந்துடும் யாவது ஷரீரம் ஸ்வஸ்தம் யாவது ஷரீரம் அருஜம் அதுக்கப்புறம் இந்திரிய சக்திஹி இந்தியானாம் சக்தி அப்ரதிகதா ந பிரதிகதா அப்ரதிகதா ஆத்மஸ்ரேயசி அப்படிங்கிறது ஆத்மனஹா ஸ்ரேய தஸ்மின் ஆத்மஸ்ரேயசி ஆத்மாவினுடைய ஸ்ரேயசில் சோ ஆத்மனஹா ஸ்ரேயா தஸ்மின் ஆத்மஸ்ரேயசி ஓகேவா

சரியா இது வந்து வைராகிய சதகம் வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ஜரா அப்படிங்கறது எது போல நின்னு இருக்கு அப்படின்னா இவ திஷ்டதி பரிதர்ஜயந்தி சோ வந்து வியாக்ரி அப்படின்னா டைகிரஸ் ஃபீமேல் டைகர் சோ வந்து மேல் டைகரோட ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும் ஃபீமேல் டைகர் அப்படிங்க டைகிரஸ்ங்கிறது சோ வியாக்ரீவ திஷ்டதி ஜரா சோ இந்த ஜரா இந்த கிழட்டு தன்மை அப்படிங்கறது இட் இஸ் ரெடி டு பவுன்ஸ் ஆன் அர்ஸ் லைக் அ டைகிரஸ் ஒரு ஒரு பெண் புலி போல நம்மளை வந்து எப்ப வேணா விழுந்துருக்குமே நம்மளை பரிதர்ஜய்தி மிரட்டின் இருக்கு அதுக்கப்புறம் ரோகாகா ரோகங்கள்னா டிசீசஸ் பிரகரந்தி தேகம் ரோகங்கள் வந்து சத்ருக்களை போல சத்ருக்களை போல என்ன சத்ருக்கள் போல தேகம் பிரகரந்தி நம்மளோட தேகத்தை வந்து சுத்தின்ட்டு இருக்கு ஆயு ஆயுகுங்கிறது ஆயுசு பரிசிரவதி அப்படியே வந்து ஒழுகிறது ஒழுகிறதுனா என்ன இட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டுறது எது போல அப்படின்னா பின்ன கட்டாது இவன் அம்பக அம்பகன்னா ஜலம் கட்டம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு 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 பானையில வந்து கிராக் விட்டுருந்தா இருந்தா அதுல இருந்து ஜலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டுமோ போல ஆயுஷானது இந்த பின்னமான கட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் வந்துட்டு இருக்கு சோ எவ்ரி டே எவ்ரி இப்ப படிக்கிற காலத்திலயோ இப்ப நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் இப்பயும் எல்லாருக்கும் ஒவ்வொரு செகண்ட் நம்மளுடைய ஆயுஷனுடைய டைம் வந்து குறைஞ்சுட்டே இருக்கு இருந்த பொழுதிலும் இந்த மூணு ஜரைங்கிறது ரெடி டு பவுன்ஸ் ஆன் டுஸ் அட் எனி டைம் இன்னைக்குதான் ஜரா வரும் எனக்கு தலைமுடி நினைச்சுடுத்து அதனால இல்ல என்னைக்கு எனக்கு இந்திரிய சக்தி போறதோ என்னைக்கு என்னுடைய சுவாஸ்தியம் போறதோ என்னைக்கு எனக்கு வந்து ரோகம் வந்துடுதோ அன்னைக்கே எனக்கு ஜெர வந்துடுச்சும் சோ அந்த ஜரங்கிறது இஸ் ரெடி டு அட்டாக் அட் அட்டாக் அஸ் அட் எனி டைம் சோ வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ரோகாக சத்ருவ இவ பிரகரந்தி தேகம் ரோகங்கள் ஒரு சத்ருக்களை போல தேகம் பிரரந்தி தேகத்தை வந்து சுத்தின்ிருக்கு ஆயு பரிசிரவதி பின்ன கடாதிவ அம்பக ஆயுசானது உடஞ்சு போன ஒரு கிராக் விட்ட ஒரு சின்ன கிராக் விட்ட ஒரு ஒரு கட்டம் போல அதுல இருந்து ஜலம் எப்படி சொட்டுமோ அது போல ஆயுசானது சொட்டின் இருக்கு இது மூணு இருந்த பொழுதிலும் லோகா தகாபி இது எல்லாம் இருந்த பொழுதிலும் கூட லோகா அகிதம் ஆச்சரதீதி சித்திரம் அகிதம்னா ஹிதம்னா நன்மை அகிதம்னா கெட்டது இந்த மாதிரி உன் நிலைமையே என்னன்னு தெரியல என்னைக்கு உனக்கு வார்த்தைக்கியம் வரப்போறதுன்னு தெரியல உன்னோட சத்துருக்கள் உன்னை எப்ப அட்டாக் பண்ண போறான்னு தெரியல அது சத்துருக்கள்னு இல்ல ரோகங்கள் உன்னை எப்ப அட்டாக் பண்ண போறதுன்னு தெரியல உன்னோட ஆயுசுங்கிறது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சுட்டு இருக்கு இவ்வளவு கஷ்டத்தை நீ வச்சுட்டு போறதிலும் கூட நீ என்ன பண்ற அப்படின்னா லோகா அப்படின்னா ஜனங்கள்னு அர்த்தம் லோக ததாபி அகிதம் ஆச்சாரத்தி இருந்தாலும் விடுறேன் நான் உன்னை பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு இருக்க போனோம் அவ எனக்கு ஒன்னும் ஒரு கண்ணை குத்துட்டானா பதிலுக்கு நான் இன்னொரு கண்ணை குத்தியே ஆனோம் எனக்கு ரெண்டு போனாலும் பரவாயில்ல அவளுக்கு ஒன்னான போனோங்கிற ஒரு புத்தி இருக்கணும் எல்லாருக்கும் சோ வந்து என்ன அப்படின்னா லோக ததாபி இதெல்லாம் இருந்த பொழுதிலும் கூட லோக ஜனாகா என்ன பண்றா அப்படின்னா அஹிதம் ஆச்சர தீதி மத்தவாளுக்கு வந்து ஹிதத்தை பண்ணாம அவளுக்கும் ஒரு துக்கத்தை குடுக்கறதுலதான் இருக்காங்க அப்படின்னா ஆச்சரியம் நடக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் நிலைமையே என்னைக்கு ஜரா வரப்போறது என்னைக்கு ரோகங்கள் இவன் அட்டாக் பண்ண போறது என்னைக்கு எப்படி ஆயுசானது குறையறதுங்கிறது இவனுக்கே தெரியல இருந்தாலும் மத்தவாளை வந்து துன்புறுத்தணும்ங்கிற ஒரு எண்ணம் இவகிட்டே அப்படின்னு அது ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அப்படின்னு பர்த்ருஹரி சொல்றார் சோ இங்க வந்து பரிதர்ஜயந்திங்கிற இடத்துல உங்களுக்கு சத்ருல இருக்கு பரிங்கிறது உபசர்க்கம் தர்ஜுங்கிற தாத்து ஸ்ரீலிங்கத்துல இருக்கு பிகாஸ் வியாக்ரிக்கு போறது அது வியாக்ரி பரிதர்ஜயந்தி வியாக்ரீவ பரிதர்ஜயந்தி ஜரா திஷ்டதி ஜரைக்கும் போறது பிரஹரந்திங்கிற இடத்துல பிரஹ் தாத்து அதனால பிரகரந்தி பரிசிரவதிங்கிற இடத்துல பரிசுருங்கிற தாது பரிசுரவதி எல்லாம் லட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் இது பகுவச்சனம் அதுக்கப்புறம் பின்னகட்டாது இவ அம்பகாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பின்னஹா கடஹா பின்னகடகா தஸ்மாது பின்னகட்டாது நகிதம் அகிதம் சரியா இருக்கா సో వ్యాఘ్రీవ తిష్టతి జరా పరిదర్జయంతి రోగా ప్రహరంతి దేహం ఆయు పరిస్రవతి భిన్నఘటాదివ అంబోకస్త అహితం ఆచరి చిత్రం సో ఇదో నా క్లాస